லூக்கா 23 அதிகாரம். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவின் இடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராஜருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றஞ்சாட்டத் தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவன் கலிலேய நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேய தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து அவர் ஏரோதின் அதிகாரத்திற்குள்ளானவர் என்றறிந்து, அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவினிடத்திற்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றஞ்சாட்டிக் கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டிவிடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகின்ற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதின் இடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவரிடத்தில் பேசினான். அவர்களோ என்று கூச்சலிட்டார்கள். அவன் 3 தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படியிருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்திற்கு ஒப்புக் கொடுத்தான். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள்.
அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானா, உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கிரைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ எப்படி தண்டிக்கப்படுகிறோம்? நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனேயே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, ஐயாகுவே, இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்தபொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும், கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவர்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும், யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். அவன் பிலாத்துவனிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கன்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள்.